இதுவரைக்கும் நீங்க கோயில கட்டடங்களா கட்டி தானே பாத்திருப்பீங்க, கோயில நீங்க அப்படியே முழுமையா நகர்த்தி பாத்திருக்கீங்களா? இப்படி ஒரு விஷயம் எங்க நடைபெறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல கெங்கராம்பாளையம் அப்படின்ற ஊர்லங்க. இந்த ஊர்ல இருக்க கெங்கை முத்து மாரியம்மன் கோயில தான் இப்ப நகர்த்திட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமாங்க? இங்க விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழிச்சாலை பணிகள் எல்லாம் வேகமா நடைபெற்று வருது. இந்த சாலை விரிவாக்க பணிகளால சாலை ஓரத்துல அமைஞ்சிருக்க கெங்கை முத்து மாரியம்மன் கோயில் இடிபடும் சூழ்நிலை உருவாகுது. அந்த காரணத்தால புதிய கோயில கட்டுறதுக்கு 73 லட்சம் வந்து கோயில் நிர்வாகம் சார்பாக கோரப்பட்டிருக்கு நெடுஞ்சாலைத்துறையினரிடம். ஆனா நெடுஞ்சாலைத்துறையினர் வந்து 23 லட்சம் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கோயில் நிர்வாகம் இந்த கோயிலை இடிக்காம கோயில நகர்த்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதற்கு ஒரிசாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்தோட உதவியோட இப்ப இந்த கோயில நகர்த்துற பணி வேகமா நடைபெற்று வருதுங்க. இந்த பணி 2 மாதங்கள்ல முழுமையா முடிவடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதன் பின்பு இந்த கோயில சீரமைச்சு கும்பாபிஷேகம் நடத்த போவதாகவும் கோயில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கோயிலை இடிக்காம கோயில நகர்த்துறது அப்படின்றது ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயங்க. இந்த அற்புதமான விஷயத்த முன்னெடுத்த கோயில் நிர்வாகத்தை கண்டிப்பா வரவேற்கணுங்க.